ஆன்லைனில் பழகி பரிசு பொருள் அனுப்புவதாக கூறி பணம் பறித்து மிரட்டியதால் சென்னை ஓட்டேரி அழகுக்கலை பெண் நிபுணர் தற்கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளியான நைஜீரிய இளைஞரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். சென்னை ஓட்டேரி நம்மாழ்வார்பேட்டையைச் சேர்ந்தவர் 20 வயது இளம்பெண் அஸ்வினி. பெண்கள் அழகு நிலையத்தில் பணியாற்றி வந்த இவருக்கு சில மாதங்களுக்கு முன் சமூக வலைத்தளம் மூலம் இளைஞர் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார். லண்டனில் வேலை பார்ப்பதாக கூறி பழகிய அந்த நபருடன் முகம் பார்க்காமலேயே அஸ்வினி பழகி வந்தார். நட்புடன் பழகிய ஓரிரு மாதத்திலேயே அந்த நபர் அஸ்வினியை காதலிப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு வரும்போது திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அஸ்வினி தனது குடும்ப சூழ்நிலைக்கு லண்டன் மாப்பிள்ளை ஒத்துவராது என்றும் பழகுவதை நிறுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். இதற்கு சம்மதம் தெரிவித்த அந்த இளைஞர் அஸ்வினிக்கு பரிசு பொருள் அனுப்ப விரும்புவதாகவும் அதனை பெற்றுக்கொள்ளும்படியும் கூறியிருக்கிறார். பரிசு பொருள் அடங்கிய பெட்டியையும் அதனுள் பையில் கை கடிகாரம் வெளிநாட்டு பணம் இருப்பது போன்ற புகைப்படத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சில தினங்களில் அஸ்வினியை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வருமான வரி அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறி 15,000 யூரோ டாலர் மதிப்பில் பரிசு பொருள் தங்கள் பெயரில் வந்திருப்பதாகவும் அதற்கான வரியை செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த நபர் கூறிய அக்கவுண்ட் எண்ணிற்கு 2 தவணைகளாக அஸ்வினி 25,000 ரூபாய் பணம் அனுப்பியுள்ளார். இதையடுத்து மர்ம நபரே சுங்கத்துறை அதிகாரியைப் போன்று வேறொரு எண்ணிலிருந்து பேசி பரிசு பொருள் பார்சலுக்கு 45,000 ரூபாய் வரி செலுத்தவில்லை என்றால் கைது செய்வதற்கு நேரிடும் என்று எச்சரித்தது தெரிய வந்துள்ளது. இதனால் பயந்து போன அஸ்வினி தற்கொலை செய்து கொண்டார். அஸ்வினி தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அஸ்வினி பணம் அனுப்பிய செல்போன் எண்ணை வைத்து துப்பு துலக்கியதில் அவரிடம் ஆன்லைனில் பழகி கைவரிசை காட்டியது நைஜீரிய மோசடி கும்பல் என்பதை கண்டுபிடித்தனர். டெல்லியில் இருந்து செயல்படும் நைஜீரியன் கிரைம் கும்பலின் மோசடியில் இதுவும் ஒரு வகை என போலீசாருக்கு தெரிய வந்தது. சமூக வலைத்தளங்களில் ப்ரொஃபைலை பார்த்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி தகுதி வேலை உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கைவரிசை காட்டி வருவதும் தெரிய வந்துள்ளது. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவரா வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவரா என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப பரிசு பொருட்கள் அனுப்பியிருப்பதாகவும் மோசடி செய்வதையே நைஜீரிய கும்பல் வாடிக்கையாக கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. பரிசு பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பிடித்துவிட்டார்கள் என்று கூறி ஒரு வங்கிக் கணக்கு எண்ணுக்கு பணம் அனுப்பச் சொல்லி பணம் பறிப்பதும் இவர்களின் வாடிக்கையாகும். இந்த கும்பல் இளம் பெண்கள், இளைஞர்கள், விவாகரத்தான பெண்கள் ஆகியோரை குறிவைத்து கைவரிசை காட்டுவதை யுக்தியாக கொண்டவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை பெண் அஸ்வினியிடம் கைவரிசை காட்டிய நபர் டெல்லியில் முகாமிட்டிருப்பதை தனிப்படை போலீசார் கண்டறிந்து அங்கு விரைந்து சென்றனர். டெல்லி திலக் நகரில் அந்த நபர் வீடு பிடித்து தங்கியிருப்பதை சென்னை தனிப்படை போலீசார் உறுதி செய்தனர். அங்கு முகாமிட்ட அவர்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்டைச் சேர்ந்த 30 வயதான மோசா என்பவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓராண்டு பிசினஸ் விசாவில் இந்தியாவுக்கு வந்த மோசா டெல்லியில் தங்கி ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவருக்கு டிசம்பர் மாதம் வரை விசா உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். டெல்லியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவர் தனி ஒருவராகவே சுங்க அதிகாரி போன்று பேசியும் அப்பாவிகளை மிரட்டியும் பரிசு பொருள் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. ஜிபே மூலம் பெற்ற பணத்தை தனது 2 தனியார் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றுவது மோசாவின் வழக்கம். கைச்செலவுக்கு தேவையான பணத்தை மட்டும் ஏடிஎம்மில் எடுத்து வைத்துக் கொண்டு மீதமுள்ள பணத்தை தனது தாய்நாடான ஐவரி கோஸ்டுக்கு அனுப்பிவிடுவது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோசடி செய்து சம்பாதித்த பணத்தை தனது உறவினர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி ஐவரி கோஸ்டில் உள்ள சொத்துக்களை மோசா வாங்கி குவித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து தொழில்நுட்ப உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
இவருடைய நெட்வொர்க் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் சென்னை தனிப்படை போலீசார் பரிசு பொருள் மோசடியில் ஒட்டுமொத்த கும்பலையும் வளைக்கும் நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.